Hi students, example 3.31. இந்த ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன இது யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன இந்த குவாட்ரடிக் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம், சம்மன் ப்ராடக்ட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்வேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். எதை நோட் பண்ணணும்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. முன்னாடி வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓவர்னு வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே 1 வர வைக்கணும். அப்போ 1 வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட்டால் ஓவராலாக அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிவைட் பண்ணி விடணும். ஓகேங்களா, ஈக்குவேஷனோட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணோம்னா என்னாகும், எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து 2x² அப்படின்னு இருக்குன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஓவராலாக 2 டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும், இங்கே வந்து 2 கேன்சல் ஆகி இங்கே 1 வந்துடும். ஓகேவா, அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ணணும். இங்கே வந்து டேரெக்டாகவே இங்கே 1 இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து இங்கே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேம் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் டேமை அதாவது கோஎஃபிஷியன்ட்டுங்கிறேன் கான்ஸ்டன்ட் டேமை ரைட் சைடு கொண்டு போகணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆகணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டேமை வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். ஓகேவா, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் அதை கொண்டு போனால் என்ன ஆகும், இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கிட்டு போகிறப்ப என்ன மாறிடும், +2 மாறிடும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பு. இதுதான் என்னது, இதுக்கு கோஎஃபிஷியன்ட்டு 1 ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேமை அங்கிட்டு கொண்டு போகணும். செகண்ட் 2 ஸ்டெப்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. தென் தேர்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -3 இருக்குது, வித் சைனோட எடுத்து எழுதணும், -2 போடணும். ஓகேங்களா, அதாவது இந்த என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை என்ன பண்ணணும்னா, 1/2 மல்டிப்ளை பண்ணு அர்த்தம். அதாவது இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும், அதை என்ன பண்ணணும், 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு தான், அதாவது இதில் ஆஃபாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த கோஎஃபிஷியன்ட்ல ஆஃப் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், -3/2 அப்படின்னு கிடைக்குமா. இதை வச்சு இந்த நம்பரை வச்சு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பரை இங்கே ப்ளஸ் போட்டு இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, எதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம்னா, இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல் ஸ்கொயராக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து இங்கிட்டு இருக்க ஸ்கொயர் எடுத்து அங்கிட்டு போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 2 கிடைக்க வைக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பார்க்குறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும், நான் என்ன பண்ணுறேன், இங்கே அந்த நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். என்ன வருது, -3/2 வருது. அந்த -3/2 -3/2 ஹோல் ஸ்கொயர் வருது. சரிங்களா, அப்போ -3/2 ஹோல் ஸ்கொயர் என்னது, -3/2 இன்ட்டு -3/2. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், -(-) மொதல் ப்ளஸ் ஆக்கணும். அம்மா அப்பாவும் சேம் கேரக்டரியா, அப்போ என்ன வரும், வீட்டில் ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, 3×3 வந்து 9/2. ஓகேங்களா, -4 என்னையா, 4 தானே வரணுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேம் என்ன பண்ணலாம், 9/+9/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, +9/4 எழுதினாலும் சரி, இல்லை 3/2 ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் சரி, இல்லை -3/2 ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் சரி, எல்லாமே என்ன தான் வரப்போகுது, 9/4 அப்படிங்கிற ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஓகேங்களா, அப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த புக்கில்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறாங்க, வேறு எதுவும் பண்ணலை, -3/2 தான் ஆக்சுவலாக எடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தான் அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ அது ப்ளஸ்ஸாக தானே மாறப்போகுது, அதனால் பார்த்தீங்கன்னா -3/2 ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான், இல்லை +3/2 ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான். ஆனால் ப்ராப்பராக பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து அதை ஆஃப் ஆல போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை ரெண்டு பக்கம் 2 அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கோம், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான வேல்யூ கிடச்சிடும், ஆனால் வந்து ஃபார்மெட் மட்டும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் எனக்கு தேவையான வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் பார்க்குறேன், இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து a+b ஹோல் ஸ்கொயர் a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, இல்லை a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ரெண்டு ஃபார்மெட்டில் தான் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட்டை 1 இருக்கான்னு பார்க்கணும், 1 ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டைம் இங்கிட்டு கொண்டு போகணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இதோட ஆஃப் எடுத்து என்ன பண்ண சொன்னேன், ஸ்கொயர் பண்ணி இதோட ஆஃப் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே எந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்குது டெஃபினட்டாக 1 a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும், 6 a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிற சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம -(-) நல்லா இப்போ நோட் பண்ணுங்கள், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் -(-) இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம், இது வந்து a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லி வேணால் விளக்கம் பார்த்துருவோம், a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணால் விளக்கம் பார்த்துருவோம். நல்லா பாருங்கள்,
இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு சார் ஓகே லாஸ்ட் டேர்ம் என்னது பி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நடுவில் வந்து டூ ஏபி இருக்கணும் இல்லையா இப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேவா தென் இந்த டேர்மு மைனஸ் டூ ஏபி ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும் அவ்வளோதானே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள இந்த இந்த டேர்மில் என்னது ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது என்ன த்ரீ பை டூ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது நம்ம தான் இப்போ டிசைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க மைனஸ் டூ டூ வந்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டூ ஏக்கு பதிலாக வந்து எக்ஸும் பிக்கு பதிலாக வந்து பி அதாவது பிக்கு பதிலாக என்ன த்ரீ பை டூவும் போடுறேன் ஓகேங்களா த்ரீ பை டூவும் போடுறேன் இப்போது இதை கட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் டூவையும் டூவையும் கட் பண்ணேன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்துருதாயா அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டு தான் என்ன மாதிரி இருக்குது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா அதாவது இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் 2x இன்ட்டு த்ரீ பை டூ அப்படின்னு எழுதிக்கலாமா அதைத்தான் இங்கே எழுதியிருக்காங்க அப்போது அதை தான் இந்த ஃபார்மெட்டில் இப்படி எழுதணும்னா இந்த மாதிரி வரும் அதை இப்படி எப்படி எப்படி சொல்லிக்கலாம் அதை இப்போது இந்த டேர்ம் இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதுகிறப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை இந்த டேர்ம் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது இந்த இதில் ஏ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்லையா அந்த டேர்ம் தான் வந்து பி மேலே இருக்க ஸ்கொயரை விட்டுட்டு உள்ளே இருக்குல்லையா அந்த டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஏ டேர்மு அதுதான் இன்னொன்று இந்த டேர்ம் தான் வந்து பி டேர்மு இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டு இங்கே ஹோல் ஸ்கொயர் போடுங்க இங்கே ஒரு வேளை ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஏபி வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஏ செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து இந்த தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து எனக்கு தேவையான பி அப்போது இது ரெண்டும் எழுதுங்க இடையில இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அங்கே போடுங்க ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம நார்மலாக பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இங்கே பாருங்கள் த்ரீ ஸ்கொயர் என்னது நைன் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் வந்துடும் அப்போ என்னது இது என்னது நைன் பை ஃபோர் இப்போ டூ ப்ளஸ் நைன் பை ஃபோர் அப்படின்னா என்ன பண்ணணும் இது ரெண்டுக்கு எல்சியம் பார்க்கணும் டூக்கு கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கேயும் இதுக்கு எல்சியம் பார்க்குறப்போ ஃபோர் வரும் இங்கே ஃபோர் வரணும் என்ன பண்ணணும் மேலேயும் கீழேயும் நான் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் இதை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் வந்துடும் மேலே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் எயிட் வந்துடும் எயிட் ப்ளஸ் நைன் என்ன வரும் எனக்கு செவன்டீன் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோருக்கு பதிலாக ஒன் ஃபோர் எழுதிக்கலாம் அப்போது இந்த டேர்ம் ஆர்ஹெச்எஸில் இருக்க சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எனக்கு செவன்டீன் பை ஃபோர் கிடச்சிது அதுதான் வந்து நீங்கள் எழுதிருக்கேன் செவன்டீன் பை ஃபோர்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கோம் ஓகேவா எல்ஹெச்எஸில் இருக்கிற ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கொயரை எடுத்து இந்த பக்கம் கொண்டு போய் ஸ்கொயர் ரூட்டாக மாற்றி விடணும் ஓகேங்களா இங்கிட்டு ஸ்கொயர் ரூட்டாக மாற்றுறப்போ நல்லா நோட் பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் எப்போலாம் ஸ்கொயர் ரூட் போடுறோமோ அப்போலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் எதுக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைனில் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க அதை எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் இல்லைனா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைன் நம்ம இதுக்கு இதுக்கு ப்ரீவியஸாக ரெண்டு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன் அதை பாருங்க ஓகேங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு இங்கே ஸ்கொயர் ரூட்டை இங்கே கொண்டு போகிறப்போ ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறவங்களுக்கான விளக்கம் அதில் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஓவராலாக போட்டிருக்கேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி இருக்குது இப்போ செவன்டீனுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் ஃபோருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா அப்போ என்ன வரும் ரூட் செவன்டீன் தனியாக வந்துடும் ரூட் ப்ளஸ் ஃபோர்னு தனியாக வந்துடும் ரூட் ஃபோரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரூட் ஃபோர் அப்படிங்கிறத செவன்டீனாக ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த ரூட் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அப்போது அந்த டூக்கும் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் ரூட்டில் அந்த ஸ்கொயருக்கும் அந்த ரூட்டுக்கும் கட் பண்ணிக்கலாமா அப்போது இது வந்து ரூட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வெளியே வரப்போ என்ன ரூட்டை விட்டு வெளியே வரப்போ டூ அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருமா அதைத்தான் வந்து இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த ரூட் ஃபோரை டூ அப்படின்னு சொல்லி வெளியே போட்டோம் ஆனால் செவன்டீன் வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது அதனால் செவன்டீனுக்கு அப்படியே அந்த ரூட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடும் ஓகேங்களா அந்த ஸ்டெப்பில் செவன்டீனுக்கு மட்டும் ரூட் கொண்டு வந்துடுவோம் இந்த இதுக்கு வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்ததுனால இந்த ரூட் ஃபோர் வந்து ரூட் டூ அதாவது வெறும் டூவாக வந்து வெளியே கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் இந்த மைனஸ் த்ரீ பை டூ இருக்கு இல்லையா அந்த மைனஸ் த்ரீ பை டூ எனக்கு பக்கத்தில் எக்ஸ் தான் எனக்கு நீ எக்ஸ் வேல்யூ தான் எனக்கு தேவைப்படுது இந்த மைனஸ் த்ரீ பை டூ வந்து தேவையில்லாமல் இங்கிட்டு இருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது அதனால் இதை பண்ணுறோம் இந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் இந்த மைனஸ் த்ரீ பை டூ அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் த்ரீ பை டூவாக மாறும் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் த்ரீ பை டூ அப்படியே போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்குது அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன்டீன் பை ரூட் டூ அப்படின்னு சொல்லி ரூட் செவன்டீன் பை டூ அப்படின்னு இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கிறத அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸுக்கு தனியாக ஒரு ரூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்டு இங்கே வச்சு மைனஸ் வச்சு ஒரு ரூட் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டெப்பாக ஒரே ஸ்டெப்பாக இங்கே எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த ப்ளஸ் இந்த இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் வச்சு ஒரு ரூட்டும் ரெண்டு கடையில் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இந்த ரெண்டு கடையில் மைனஸ் வச்சு ஒரு ரூட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இதெல்லாமே எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைனில் சொல்லியிருக்கேன் நல்லா பாருங்கள் அதான் இவ்வளோ தான் இப்படி பண்ணோம்னா அப்போ எனக்கு எக்ஸுக்கு வந்து டூ ரூட்ஸ் கிடச்சிருச்சா அப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட் இருக்கும் டூ ரூட்ஸ் தானே இருக்கும் அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எனக்கு தேவையான அந்த டூ ரூட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டூ ரூட்ஸ் தான் ஓகேங்களா எந்த டூ ரூட்ஸு இது ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ ப்ளஸ் செவன்டீன் ரூட் டூ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ மைனஸ் செவன்டீன் ரூட் டூ செவன்டீன் பை ரூட் டூ இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிடுறோம் இதுதான் எனக்கு தேவையான சொல்யூஷன்
அதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். இந்த வீடியோ புரியலைன்னா திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள், கொஞ்சம் புது கான்செப்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியலைன்னா திருப்பி ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.